இப்போ ஒரு விஷயம், நான் வந்து முத நாள் வந்தேன், எப்போ சனி வெள்ளிக்கிழமை வந்தேன் நான். வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஒரு அறிமுகம் படுத்திட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு கிளம்பிட்டேன். நேற்று சனிக்கிழமை காலையில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டேன். ஈவினிங் நான் வரவே இல்லை, எனக்கு ஒரு வேலை, நான் வரல. இப்போ நான் காலையில் வந்துட்டேன், ஒரு முகாம் நடக்குது, ஐயா இருக்காங்க, கிட்டத்தட்ட 80 பேர் வந்திருக்கிறீங்க. இங்கே வந்து மற்றவங்களை ஆர்கனைஸ் பண்ண சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்து உட்காந்து ஐயா ஸ்பீச்சை கேட்கலாம், இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது கற்றுக்கலாம்ல, நான் அப்படி தான் பண்ணேண்ணா. நான் பாட்டு வரவே இல்லை. இன்றைக்கி காலையில் கூட நேரமாக வந்திருந்தேன்னா ஐயா என்ன என்ன சொல்கிறாருன்னு நான் கேட்டிருக்கலாம், வரல. நான் பாட்டு இந்த சூப் பிரேக்கில் வந்து உட்காந்துட்டேன் நான். வாங்க அடுத்து நான் பேசுகிறேன்ட்டு வந்து உட்காந்துட்டேன். இது என்ன, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரிதலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உச்சமான நிலை இது தான். ஒரு ஆன்மீக அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடைசியோரிலும் குரு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார், சீடனும் கடைசியோரிலும் கற்றுக்க வேண்டிய நிலைமையிலே இருப்பாங்க. இறுதி வரை சீடன் சீடனாகவே இருந்து கற்றுக்கிட்டே இருப்பாங்க, குரு குருவாக சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், அப்படியே பயணம் போயிட்டே இருக்கும். நம்ம கற்றுக்க வேண்டிய நிலையிலேயே கடைசி உள்ள இருப்போம். ஆனால் இந்த புரிதலில் தான் நம்ம இந்த கற்றுக்க வேண்டியதை முடிச்சிக்கக்கூடிய நிலையில் இங்கே வரோம். கற்றுக்கிட்டதை எப்போ பயன்படுத்தி வாழ்கிறது? ஐயாவை சந்தித்து 6 மாதம் எனக்கு சந்தேகங்கள் நிறைய வந்து, கேள்விகள்லாம் கேட்டு தெளிவடைஞ்சதுக்கப்புறம் ஐயாக்கிட்ட பேசுகிற டிஸ்கஷனே எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இந்த உண்மையை இவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுத்துட்டீங்க, இது என்ன, எப்படி யார் யார் கொண்டு போகிறோம் இந்த மக்கள், இந்த ஒரு உண்மை தெரியாமல் தான் மனித குலமே துன்பப்பட்டு இருக்குது, எல்லா வகையிலையுமே போராட்டம். அப்போ இந்த உண்மையை இன்னும் எப்படி கொண்டு போகலாங்கிற டிஸ்கஷன் தான் இருக்கே தவிர, ஐயா எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குதுங்கிற பேச்சுக்கேங்க இடம் இல்லாமல் நம்மளை பண்ணிட்டார். நம்மளை வந்து நம்ம பழசெல்லாம் எப்படி இருப்போம்னா, சந்திரன் மாதிரி இருப்போம், சூரியனை பிரதிபலிச்சுட்டே இருப்போம், அவர் சொன்னதை அப்படியே பிரதிபலிச்சுட்டு இருப்போம். ஆனால் ஐயா என்ன பண்ணிட்டார், நம்மளையே சூரியனாக்கிட்டார். யாரெல்லாம் நல்லா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, சுய ஒளி, உங்களுக்கு நீங்கள் தான் ஒளி. நீங்கள் இன்னொருத்தங்களை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து இது கொஞ்சம் இதோ நீங்கள் கர்வமாக ஆணவமாக பேசுகிற மாதிரி இருக்கா, அப்படி இல்லை. அது நம்மளை அந்தளவு உயர்த்திருக்கிறார் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். நீங்கள் யாரையுமே பிரதிபலிக்க, உங்களுக்கு சுய ஒளி நீங்களாக இருக்கிறீங்க, நம்மளுடைய அக ஒளியை வந்து நமக்கு கொடுத்துட்டார். இதுக்கு மேலே நம்ம மனம் சம்மந்தப்பட்ட வேலையில் கற்றுக்க வேண்டிய வேலையும் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி எந்த ஒரு குருவும் எனக்கு சொல்லாதனால தான், ஐயா சொன்னதுனால எனக்கு வந்து பெரிய மாற்றம். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஒரு மக்கப் பண்ணி மெமரி வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன், ஒருத்தங்க கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதிலை நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம புரிதலில் இருக்கும்போது கேள்வி கேட்குறவங்க எங்கேருந்து கேட்குறாங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். எந்த கேள்வியாக இருந்தாலுமே நம்முடைய பதில் என்ன, எங்கேருந்து வருங்க, அந்த மையத்திலிருந்து வந்துடும். ஸோ இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு நமக்கு நீங்கள் யாருமே பிரதிபலிக்க தேவையில்லை, உங்களுக்கு வழிகாட்டி நீங்கள் தான். ஐயா சொல்கிறார் என்னென்னா, நீங்கள் புரிஞ்சிக்கிற ஒருளும் என்னுடைய துணை தேவை, புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சிக்கிட்ட விட்டி உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, நீங்கள் சுய ஒளியோடையே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறார். இந்த ஒரு மாற்றம் இங்கே நிகழுது. மனதை பற்றி இந்த புரிதல் ஏற்படும் வரை நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த தெரிஞ்சிட்ட விட்டு மனசில் கற்றுக்கிறதுக்குன்னு ஒன்றும் கூட கிடையாது. டோட்டலாக வேலை முடிஞ்சிச்சு. எங்கே கற்றுக்க வேண்டியது இருக்குது? புறத்தில் நம் வாழ்நாளின் இறுதி கணம் வரை கற்றுக்க வேண்டியது இருக்குது. இந்த வாழ்க்கையில் வெளியில் நம்ம என்னங்க, இறுதி கணம் வரலுமே கற்றுக்க வேண்டியது இருக்குது. வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான், அதை கற்றுக்கிட்டு தான். அதை எப்போ கற்றுக்க முடியும் அப்படின்னா, எப்போ நம்ம உள்ள டோட்டலாக சரணாகதி ஆகிட்டோமோ, வேலை இல்லைன்னு முடிச்சிட்டோமோ, அப்போ வெளியே எல்லா இடத்துலையும் வேலை இருக்குது, எல்லாத்துலேயுமே கற்றுக்கலாம். வெளியே வந்து இந்த ஒரு மரம் செடிக்கிட்டு இருந்து கூட கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்குது, உள்ளே நமக்கு எந்த வேலையுமே கிடையாது.
கோயம்புத்தூரில் ஒரு முகாம் நடத்தணும், ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு முகாம் நடத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கலந்துட்டாங்க, இடம் பெரிய இடம். வந்தவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஓசோலிருந்து ரொம்ப அதாவது நல்ல ஓசோவில் படித்தவர்கள், ஜேகேவில் நல்லா படித்தவங்க, ரமணரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அவங்க தான் வந்தாங்க. ஐயா உடைய உரையை ஸ்டார்டிங்கில் கேட்டுட்டு, என்ன இவர் அகத்தில் ஒரு வேலையும் இல்லைங்கிறாரு, அகத்தில் சும்மா இருங்கிறாரு, ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நண்பர்கள் பேசிக்கிறாங்க. எப்படி இப்படி இருந்தால் எப்படி கற்றுக்கிறது, நம்ம எவ்வளோ விஷயம் உள்ளே வந்து மாற்றம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அவங்க பேசிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிகிட்ருக்காங்க, நான் பார்த்துட்ருக்குறோம். அவங்க வந்து ஏன்னா அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க. நம்ம என்ன சொல்லணும், நீங்கள் முழுசாக உள்வாங்குங்க, திறந்த மனதோடு ஐயா சொல்கிறத உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிடும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கிட்டு போகும்போது அதில் ஃபீட்பேக் கொடுக்குறதுக்கு எல்லாத்தையும், நீங்கள் நாளைக்கெல்லாம் முகாம் முடிச்சு போகும்போது நீங்கள் ஃபீட்பேக் கொடுப்பீங்க, அது மாதிரி அவங்க கொடுக்கும்போது சொல்கிறாரு. யார் அப்படி பேசுனாங்களோ அவங்க தான் சொன்னாங்க. அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கு எனக்கு ரொம்ப இந்த முகாமுக்கு பொருத்தமானதாக இருந்தது. என்ன சொன்னார் அப்படின்னா, நான் எத்தனையோ ஆன்மீக அமைப்புக்கு போயிருக்கிறேன், முகாம் வந்து கலந்துருக்கிறேன், ஆன்மீக முகாமில் கலந்துக்கிட்டு பயிற்சியெலாம் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு முகாமில் போகும்போதும் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, அதை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது ஒன்று கூட விடாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்ட்டு காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு சில தியானங்கள், மூச்சு பயிற்சி இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவேன், ஒரு வாரம் விடாமல் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே யாரை பார்த்தாலும் அப்படி கனிவாக பார்க்குறது, அவங்ககிட்ட நல்லா இருக்கீங்களான்னு அன்பாக கேட்குறது. ஒருத்தன் கோபமாக பேசினா கூட நாம் கோவப்படாமல் அவங்கள நான் ஏதாவது தப்பு செஞ்சுதான் மன்னிச்சு இங்கேங்கிற அளவுக்கு நான் இறங்கி போய் பேசிகிட்டு இருப்பேன், நல்லாயிருக்கும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் என்னால் அந்த பயிற்சி பண்ண முடியாது, விட்டுருவேன், அதுவே எனக்கு பெரிய கில்ட் ஆகும் இப்படி இருக்கிறமே அப்படின்ட்டு. அதுக்கடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பாதி நாள் பண்ணுவேன், பாதி நாள் பண்ண முடியாது, அப்படியே போவோம். அப்புறம் அதுக்கடுத்த வாரம் அந்த ஒரு சில நாள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், மீதி நாள் பண்ணுறது டைம் இருக்காது. முகாமுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த மாதிரி நான் மாறிடுவேன். அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் டோட்டலாக மறந்தே போயிடும். பழையபடிக்கு எனக்கு எல்லா கோபமும் வரும், யாராவது திட்டினாங்கன்னா கோபம் வரும், யாராவது தப்புன்னா எனக்கு எரிச்சல் வரும், எல்லாமே நடக்குது, இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் இன்னொரு எங்கேயோ போகணு மாட்டுறதுன்னு நினச்சிட்ருப்பேன். ஆனால் இந்த முகாமில் எனக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, எந்த ஒரு பயிற்சியும் வேண்டாம், மனசுக்குன்னு மனசை அமைதிப்படுத்த, மனதை பக்குவப்படுத்த எந்த பயிற்சியுமே வேணான்னு சொல்லிட்டீங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னா, ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவன் தன்னுடைய முழு பரீட்சையை, முலாண்டு பரீட்சையை, கடைசி எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மஞ்சப்பையை அப்படி சொல்லட்டி தூக்கி எறிவான் பார்த்தீங்களா, எரிஞ்சிட்டு விளையாட போவோம்ல, அந்த மனநிலையில் நான் இருக்கிறேன். எனக்கு நீ எந்த ஹோம்ஒர்க்குமே கொடுக்கல, இதுவரையிலும் மனசுக்குன்னு ஏதாவது ஹோம்ஒர்க் வச்சுருந்தீங்கன்னா கூட விட்டுருங்கன்னு சொல்லிட்டீங்க. அதனால் நான் வந்து எல்லா ஒரு எக்ஸாமில் கடைசி பரீட்சை எழுதிட்டு பையை தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய மனநிலையில் நான் இருந்துட்டுருக்கிறேன்னு சொன்னார். அது மிக மிக பொருத்தமான அந்த ஃபீட்பேக்கை நான் உங்கள்கிட்டையும் ஏன் பகிர்ந்துக்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் போக போகிறீங்க நாளைக்கு. நீங்கள் மனசை சரி பண்ணணும், மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தூரம் கடாச்சிருங்க. நமக்கு அங்கே அது இயற்கையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நமக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது, அது எப்படி வேணால் இருக்கலாம். இதை புரிய வைத்தவர் ஸ்ரீ பகவத்யா அவர்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.